We should always interpret the Bible contextually. That is the next point I want to spend some time on. அடுத்து குறிப்பானது நாம் எப்பொழுதும் வேதத்தை வியாக்கியானம் செய்யும்போது அது சொல்லப்பட்ட சந்தர்ப்ப சூழமைவிலே நாம் வியாக்கியானம் பண்ண வேண்டும். I can think of five circles of context which I would as quickly as possible explain before we come to the close of this session. இந்த கூட்ட முடிவிற்குள்ளாக நாம் ஐந்து விதமான சந்தர்ப்ப சூழமைவிகளை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட ஆசிக்கிறேன். Number one, the immediate context. முதலாவது சொல்லப்பட்ட உடனடி சந்தர்ப்பம். That is the words below or above. அந்த வசனத்திற்கு மேலேயும் அதற்கு கீழேயும் உள்ள பகுதி. Or the words within that verse. அந்த குறிப்பிட்ட வசனத்திற்குள்ளே இருக்கிற வார்த்தைகளுக்குள். That is called the immediate context. அதுதான் உடனடி சந்தர்ப்ப சூழமைவு. Secondly, இரண்டாவது, the context of the passage or the entire chapter. அந்த முழு அத்தியாயத்திலும் இந்த வசன பகுதி சொல்லப்பட்டிருக்கிற சந்தர்ப்ப சூழ்நிலைவு. The passage or the full chapter. அந்த வசன பகுதி இல்லாவிட்டால் அந்த முழு அத்தியாயம். Or you can say paragraph, பத்தி. இல்லாவிட்டால் பத்தி. Thirdly, the context of that book, entire book. மூன்றாவதாக இந்த வசன பகுதி சொல்லப்பட்டிருக்கிற புத்தகத்தின் சூழ்நிலைவு. You see, we are going in ever widening concentric circles, right? Immediate, nearest, and then we go to the total book. இப்படி ஒன்றுக்குள் ஒன்று அமைந்திருக்கிற உள்ளவைவு வட்டங்களை போல நாம் உடனடி சந்தர்ப்ப சூழமைவு, பிறகு அந்த அத்தியாயத்தின் சூழமைவு, இப்பொழுது அந்த புத்தகத்தில் அந்த வசனத்தின் சூழமைவு. The fourth circle, நான்காவது வட்டம், the context of the parallel passages. அதற்கு இணையான வசன பகுதிகளோடு உள்ள சூழமைவு. Parallel passages, related passages. அதற்கு சம்பந்தப்பட்ட இணையான வசனங்களின் சூழமைவோடு ஒப்பிட்டு பார்த்து. It may be within or without that particular book. ஒருவேளை அந்த குறிப்பிட்ட வசனம் சொல்லப்பட்ட புத்தகத்தோடோ புத்தகத்திற்கு வெளியே இருக்கிற வசனங்களோடு ஒப்பிட்டு பார்த்து. Fifthly and finally. ஐந்தாவதாக கடைசியாக. The context of the entire Bible. முழு வேதாகமத்தின் சந்தர்ப்பத்தில். The immediate context, உடனடி சந்தர்ப்ப சூழமைவு, the passage or chapter context, அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிற அத்தியாயத்தின் சூழமைவு, the book context, அந்த அத்தியாயம் அந்த வசனம் இருக்கிற புத்தகத்தின் சூழமைவு, parallel passages context, அதற்கு இணையான வசன பகுதியோடு சூழமைவு, and whole Bible context, முழு வேதாகமத்தின் சூழமைவு. Let me tell you friends, it is dangerous. There is no other word, so I have chosen that word. It is dangerous to take a text out of its context. ஒரு குறிப்பிட்ட வசனம் சொல்லப்பட்ட சந்தர்ப்ப சூழமைவை விட்டு நாம் வெளியே தனியாக பிரித்தெடுத்து வியாக்கியானம் செய்வது மிக மிக ஆபத்தானது என்று நான் சொல்கிறேன். ஆபத்து என்கிற பதத்தை நான் வலியுறுத்தி சொல்கிறேன். Once again, it is dangerous. I am going to explain how dangerous it is to take a words out of context. ஒரு வசனம் சொல்லப்பட்ட சூழமைவை விட்டு தனியே பிரித்து நாம் எடுத்து வியாக்கியானம் செய்யும் போது அது மிக ஆபத்தானது என்பதை நான் விளக்கி காட்டுவதற்கு எடுத்துக்காட்டு சொல்ல விரும்புகிறேன். Take for example Isaiah 45 and verse 11. ஏசாயா 45 11 பாருங்கள் எடுத்துக்காட்டு. Everybody open that text. அந்த வசன பகுதியை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். Thus says the Lord, the Holy One of Israel and his maker. இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினவருமாய கர்த்தர் சொல்லுகிறதாவது. Ask me of things to come concerning my sons. வரும் காரியங்களை குறித்து என்னிடத்தில் கேளுங்கள், என் பிள்ளைகளை குறித்தும். And concerning the work of my hands, command me. என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள். Shall I tell you something? நான் உங்கள்கிட்ட உங்களுக்கு சொல்லட்டுமா? The King James Version and the New King James Version are misleading in this context. இந்த குறிப்பிட்ட வசன சந்தர்ப்பத்தில் கிங் ஜேம்ஸ் மொழிபெயர்ப்பும் புதிய கிங் ஜேம்ஸ் மொழிபெயர்ப்பும் தவறாக மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கிறது. But the New International Version is right. ஆனால் New International Version NIV மொழிபெயர்ப்பு சரிவாய் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. So at the margin of that text you put NIV. That means you must refer to NIV. ஆகவே இந்த வசனத்தின் பக்கத்தில் ஓரத்தில் NIV என்று நீங்கள் எழுதி வைத்துக் கொண்டால் அந்த மொழிபெயர்ப்பை நீங்கள் பார்க்க வேண்டும் என்ற அர்த்தம். You know what is the NIV translation? NIV மொழிபெயர்ப்பு என்ன சொல்கிறது? Do you question me? நீ என்னை கேள்வி கேட்கிறாயோ? Do you command me? நீ எனக்கு கட்டளை கொடுக்கிறாயோ? It's not a statement, it is a question. இது ஒரு சொற்றொடராக அல்ல, ஒரு கேள்வியாகவே மொழிபெயர்ப்பு இருக்கிறது. என்னை கேள்வி கேட்கிறாயா?
command you me? நீ என்னுடைய கரத்தின் கிரியைக்கு கட்டளையிடுகிறாயா? If you read the other passages, that is the immediate context, that is the sense. நீங்கள் முன்னதாகவும் பின்னதாகவும் இருக்கிற உடனடி சந்தர்ப்ப சூழ்நிலையை நீங்கள் வாசிப்பீர்களானால் அதுதான் மொழிபெயர்ப்பா இருக்க வேண்டும் என்று அறிந்து கொள்வீர்கள். Ninth verse. ஒன்பதாவது வசனம். Woe to him who strives with his maker. தன்னை உருவாக்கினவரோடு வழக்காடுகிறவனுக்கு ஐயோ. Let the potter strive with the potters of the earth. களிமண் தன்னை உருவாக்கினவை நோக்கி என்ன செய்கிறாய் என்று சொல்லத் தகுமோ? What are you making? நீ என்ன உருவாக்கி And shall your handiwork say he has no hands? உன் கிரியையானது அவருக்கு கைகள் இல்லை என்று சொல்லலாமோ? Woe to him who says to his father, what are you begetting? தகப்பனை நோக்கி ஏன் ஜெனிப்பித்தாய் என்றும் Or to the woman, what have you brought forth? தாயை நோக்கி ஏன் பெற்றாய் என்றும் சொல்லுகிறவனுக்கு ஐயோ. Do you command me? நீ எனக்கு கட்டளையிடுகிறாயோ? You are a clay, I am a potter, you are commanding me? நீ களிமண், நான் குயவன், என்னை குறித்து என்னை நீ கேள்வி கேட்க முடியுமா? Verse 12. 12வது வசனம். I have made the earth. நான் பூமியை உண்டு பண்ணி. It was I who created man. நானே அதின் மேல் இருக்கிற மனுஷனை சிருஷ்டித்தேன். All the hosts I have commanded. என் கரங்கள் வானங்களை விரித்தன. I have done it. The stress is on the word I. அவைகளின் சர்வ சைனியம் நானே, நான் என்பதை வலியுறுத்தி சொல்கிறது. This being the fact. இது உண்மையா இருக்கும் போது. What audacity you have to question me and command me. நீ என்னை குறித்து கேள்வி கேட்பதற்கு, என்னை நீ இவ்விதமாய் கேட்பதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? That is the context. அதுதான் சொல்லப்பட்ட வசன சூழமைப்பு. So a modern translation. ஆகவே நவீன மொழிபெயர்ப்பு. And the context before and after. இந்த வசனத்தின் முன்பகுதி அதற்கு பின்பகுதி. The sense is maintained. அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தோடு ஒப்பிட்டு போகிறது. Without this understanding. ஆனால் இதை நாம் விளங்கிக் கொள்ளாமல். You know what has happened today? ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது? There is a novel prayer doctrine called commanding God. ஒரு நவீன ஜெப உபதேசம், அதாவது தேவனுக்கு கட்டளை கொடுக்க வேண்டும். It has come. அது வந்திருக்கிறது. I want to say that with tears in my heart. Why tears? Blood in my heart. நான் இந்த உள்ளத்திலே கண்ணீரோடும் நான் இரத்தக்கசிவோடும் நான் சொல்கிறேன். We are children. நாம் அவருடைய பிள்ளைகள். So, ஆகவே, what did Jesus say? இயேசு என்ன சொன்னார்? If you then being evil know how to give good gifts to your children. பொல்லாதவளாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, how much more shall your heavenly father give good gifts to those who command him or ask him? தம்மிடத்தில் கட்டளையிடுகிறவர்களுக்கா, இல்லாவிட்டால் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கா? நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் என்று சொன்னார். வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு. What is the first messianic psalm in the book of Psalms? சங்கீதங்கள் புத்தகத்திலே முதல் மேசியா சங்கீதம் என்ன? Second psalm. இரண்டாவது சங்கீதம். What did the father tell the son? குமாரன் பிதாவை பார்த்து என்ன சொல்கிறார்? What did the father tell the son? பிதாவானவர் தம்முடைய குமாரனுக்கு என்ன கட்டளை கொடுக்கிறார்? Ask of me, I will give you the nations. ஜாதி ஜனங்களை உனக்கு சொந்தமாய் கொடுப்பேன். Don't command me, ask me. என்னை கட்டளையிடாதே, நீ என்னை கேள். And what does Hebrews author say? எபிரேய நிருபாக்கியன் என்ன சொல்கிறார்? Though he was a son, அவர் குமாரனாய் இருந்தும், by the things which he suffered, தாம் பட்ட பாடுகளினாலே, he learned obedience. கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். And during the days of his flesh, தான் மாம்சத்தில் இருந்த நாட்களில், he cried with tears and strong cryings unto the one who was able to save him from death and was heard because of fear. தம்மை மாம்சத்திலிருந்து மரணத்திலிருந்து விடுதலையாக்க வல்லவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் வேண்டுதல் செய்து கேட்கப்பட்டார். Where is the question of commanding? இந்த வசனங்களில் கட்டளை கொடுங்கள் என்பதற்கு எங்க ஒரு குறிப்பும் இல்லை. Jesus was the son among sons. குமாரருக்குள் குமாரன் அவர். He never commanded his father. அவர் தன்னுடைய பிதாவிற்கு கட்டளை கொடுத்ததே கிடையாது. Though he was a son, அவர் குமாரனாய் இருந்தும், note down that words, Hebrews
5, 7 and 8. Read that later on. எபிரேயர் 5:7-8. Though he was a son, அவர் குமாரனாய் இருந்தும், he feared, பயப்பட்டார். He trembled, அவர் பயபக்தியாய் இருந்தார். He shed tears, கண்ணீர் வடித்தார். He offered strong crying, அவர் பலத்த சத்தமிட்டார். Because the father had taught him earlier. ஏனென்றால் பிதாவானவர் ஏற்கனவே அவருக்கு கற்றுக் கொடுத்திருந்தார். Ask me, கேள், என்னை கேள். Don't command me, எனக்கு கட்டளை கொடுக்காதே. If Jesus, the firstborn among the sons of God, could not command the Father, but only had to ask him. தேவனுடைய பிள்ளைகள் மத்திலே முதற் பேரானவராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே பிதாவை நோக்கி வேண்டுதல் செய்யும்படியாக போதிக்கப்பட்டிருப்பாரேயானால், Where are you, friend? Where am I, friend? நீங்களும் நானும் எந்த நிலையில் இருக்க வேண்டும்? Just a misleading because of a translation. ஒரு மொழிபெயர்ப்பில் உள்ள சிறிய பிழையினால் இவ்வளவு பெரிய வித்தியாசம். A big doctrine has come. பெரிய உபதேசமே உருவாகி விடுகிறது. Many books are there on how to pray. எப்படி ஜெபிப்பது என்பதற்கு அநேக புத்தகங்கள் உண்டு. But you know what is the need of the hour? ஆனால் இந்த காலத்தினுடைய தேவை என்னவென்றால், How not to pray. எவ்விதமாய் ஜெபிக்க கூடாது. If the Lord gives me time and life, I will bring out a book, How Not to Pray. எனக்கு தேவன் ஆயுசு நாட்களையும் நேரத்தையும் கொடுப்பாரேயானால் எவ்விதமாய் ஜெபிக்க கூடாது என்ற புத்தகத்தை எழுத விரும்புகிறேன். Today the problem is not prayerlessness, but the problem today is wrong prayer. இன்றைய பிரச்சனை ஜெபமின்மை என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், ஜெபமில்லை என்பது கிடையாது, ஆனால் தவறாய் ஜெபிக்காமல் இருப்பது எப்படி? சரி, தவறாய் ஜெபிப்பதே இன்றைய பிரச்சனை. தவறாய் ஜெபிப்பது என்பதுதான் இன்றைய பிரச்சனை. You see, I'm just giving you an example. That's why I use the word. It is dangerous. ஆகவே தான் இந்த to take a text out of context without checking other translations and building up a doctrine. வசன சொல்லப்பட்ட சந்தர்ப்ப சூழமை விட்டு வெளியே எடுத்து ஒரு உபதேசத்தை கட்டுவது ஆபத்தானது என்று சொன்னதற்கு காரணம் அதுதான். ஆகவே ஒரு வசனம் சொல்லப்பட்ட சூழமைவில் மற்ற மொழிபெயர்ப்பு எப்படி இருக்கிறது என்று நன்றாய் பரீட்சித்து பார்த்து நாம் உபதேசிக்க வேண்டும். Another example, dangerous example. இன்னொரு ஆபத்தான எடுத்துக்காட்டு, Matthew 3:11. மத்தேயு 3:11. I indeed baptize you with water unto repentance. மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். But he who is coming after me is mightier than I. எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். Whose sandals I am not worthy to carry. அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. He will baptize you with the Holy Spirit and fire. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். Another doctrine has come out of this. இன்னொரு உபதேசம் இந்த வசன அடிப்படையில் வந்திருக்கிறது. Baptism with the Spirit. ஆவியின் ஞானஸ்நானம். Baptism with fire. அக்கினியின் ஞானஸ்நானம். You know what is baptism with fire? அக்கினியின் ஞானஸ்நானம் என்றால் என்ன? It is given in verse 10. 10th வசனத்தில் இருக்கிறது. Every tree which does not bear good fruit is cut down and thrown into fire. That is baptism with fire. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அதுதான் அக்கினி ஞானஸ்தானம். Or if you want, you come to verse 12. You see the previous words or backward. Any words you see. நீங்கள் அதற்கு விளக்கம் போது என்று நினைத்தால் பின்பகுதிக்கு வாருங்கள். 12th வசனம். To understand the meaning of the word fire, go to the word before or come to the word after. அக்னி என்ற அந்த பதத்திற்கு அர்த்தம் கண்டுபிடிக்க வேண்டுமானால் அந்த அக்னி என்ற பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிற வசனத்தின் முன் வசனத்திற்கோ இல்லாவிட்டால் பின் வசனத்திற்கோ வர வேண்டும். Previous words we have seen. முன் வசனத்தில் அக்னி என்றால் என்ன என்று சொல்லி இருக்கிறது. Now next verse. இப்பொழுது பின் வசனத்திற்கு வருவோம். His winnowing fan is in his hand. தூற்று கூடை அவர் கையில் இருக்கிறது. He will thoroughly purge his threshing floor. அவர் தமது களந்திய களத்தை நன்றாய் விளக்கி. And gather his wheat into the barn. தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். நானா அதுல போயிருவேன். நானா அந்த கோதுமையோடு சேர்ந்து அந்த களஞ்சியத்துக்குள்ள போயிருவேன். நான் அந்த கோதுமையோடு களஞ்சியத்திற்கு போவேன். I will go into the barn. நான் அந்த களஞ்சியத்திற்கு போவேன். But those who are interested in baptism of fire. ஆனால் அக்னி ஞானஸ்நானத்தை குறித்து அக்கறையாய் இருப்பவர்கள். They have the next step. அடுத்த வகுதி. He will burn up the chaff with unquenchable fire. பதரையோ அவியாத அக்னியினால் சுட்டரிப்பார். You understood what is baptism of fire? அக்னி ஞானஸ்நானம் என்றால் என்ன என்று விளங்கிக் கொண்டிருப்பீர்கள் நம்புகிறேன். It is the fire is explained in the previous verse and the fire is explained in the next verse. அக்கினி என்றால் என்ன என்று முதல் வசனத்திலும் அதற்கு பின்பகுதியில் இருக்கிற வசனத்திலும் விளக்கி இருக்கிறது.
cleansing is for us. இந்த சுத்திகரிப்பு என்பது நமக்கு. Consuming is for unbelievers. பட்சிப்பு என்பது அவிசுவாசிகளுக்கு உரியது. That is why when the Lord Jesus Christ was repeating this promise, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆகவே இந்த வாக்குத்தத்தத்தை திரும்ப வாக்கு பண்ணுகிறார். Acts 1:5, he is repeating what John the Baptist has said. அப்போஸ்தலர் 1:5 யோவான் ஸ்நானகன் சொன்ன வார்த்தையை திரும்ப சொல்கிறார். And very carefully he misses out the word fire. மிக ஜாக்கிரதையாக அந்த வசனத்தை சொல்லும்போது அக்கினி என்பதை விட்டுவிட்டு சொல்கிறார். John truly baptized with water. யோவான் 4வது வசனம் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான். But you shall be baptized with the Holy Spirit. நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். You don't need fire baptism because you are not chaff. இங்கே உங்களுக்கு அக்கினி ஞானஸ்நானம் அவசியம் இல்லை, ஏனென்றால் நீங்கள் பதரல்ல. You are all believers, my chosen people, so what you need is baptism with the Holy நீங்கள் விசுவாசிகள், என்னால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், தானியங்கள், உங்களுக்கு தேவை பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். After this explanation, இந்த விளக்கத்திற்கு பிறகு, if any of you are still interested in fire baptism, இந்த அக்கினி ஞானஸ்நானம் என்பதை அறிந்து கொள்ள நான் அடைய விரும்புகிறேன் என்று வாஞ்சை இருந்தால், simple step, எளிய படி, go to hell. நீங்கள் அரபு நாடுகளுக்கு போங்க. Go to hell. நீங்கள் நரகத்திற்கு போங்க. Non-stop fire baptism will be there. Unquenchable fire. All through your life you will have fire baptism. அவியாத அக்கினி இருக்கும் அங்கே, இடைவிடாதல் அக்கினி ஞானஸ்நானம் தான். Don't take a text out of context and build doctrines and dupe people. நாம் இப்படி வசனம் சொல்லப்பட்ட சந்தர்ப்ப சூழமை விட்டு அதை வெளியே எடுத்து மக்களை ஏமாற்றி நாம் தவறாய் நடத்தக்கூடாது. That's why I said, you know, dangerous. மிகு ஆபத்தானது என்று நான் சொன்னதற்கு காரணம் இதுதான். To take a text out of context and beautify it with peculiar experiences of some strange guys. மிகு வினோதமான ஒரு சில நபர்களுடைய அனுபவத்தின் அடிப்படையிலே ஏற்கனவே சொல்லப்பட்ட வசனத்தின் சந்தர்ப்ப சூழமையை விட்டு பிரித்தெடுத்து நாம் போதிப்பது தவறானது, ஆபத்தானது. One more example before I close. நான் முடிப்பதற்கு முன்னதாக இன்னொரு எடுத்துக்காட்டு. John 6:53. யோவான் 6:53. Now you please read from 53 to 63 later on, but just a few verses here. 53 லிருந்து 63 வரைக்கும் நீங்கள் பிறகு வாசித்துக் கொள்ளுங்கள். ஆனால் அங்கும் இங்குமாய் சில வசன பகுதிகளை வாசிக்கிறேன். Most assuredly I say to you, unless you eat the flesh of the Son of Man and drink his blood, you have no life in you. இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். See, Roman Catholics understand this as bread and wine served in communion. இந்த ரோமன் கத்தோலிக்க நண்பர்கள் இந்த குறிப்பிட்ட வசன பகுதியை திருவிருந்தில் பயன்படுத்தப்படுகிற அப்பம் ரசம் என்பதற்கு ஒப்பிட்டிருக்கிறார். And some of the Roman Catholic Pentecostals also follow that. ரோமன் கத்தோலிக்க பெந்தேகோஸ்தே சகோதர சகோதரிகளும் இதை அப்படியே விசுவாசிக்கிறார்கள். But what does this passage say? ஆனால் இந்த குறிப்பிட்ட வசன பகுதி என்ன சொல்கிறது? It has no reference to the elements used in communion. இந்த திருவிருந்தில் பயன்படுத்தப்படுகிற அப்பம் ரசம் என்பதற்கும் இந்த வசன பகுதிக்கும் சம்பந்தம் கிடையாது. Flesh means the words of Christ and blood means the life or the spirit of Christ. இந்த மாம்சம் என்று சொல்லப்பட்டிருப்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் போதனை. இரத்தம் என்று சொல்லப்படுகிறது ஆவியானவருடைய ஜீவன். That's what we read in verse 63. 63ல் அப்படி வாசிக்கிறோம். It is the spirit who gives life. ஆவியே உயிர்ப்பிக்கிறது. The flesh profits nothing. மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. The words that I speak to you, they are the spirit and they are the life. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது.
And if you read the entire passage, Jesus was speaking about manna that poured from heaven. இந்த முழு வசன பகுதியை நீங்கள் கவனமாய் வாசிப்பீர்கள் ஆனால் பரலோகத்திலிருந்து அருளப்பட்ட மன்னாவை குறித்து ஆண்டவராகிய இயேசு போதித்தார். And at the end of that conversation, அந்த சம்பவத்தினுடைய சம்பாஷணையின் முடிவிலே, because many people went away from him, அநேகர் அவரை விட்டு போனபடியினால், because they misunderstood. ஏனென்றால் அவர்கள் தவறாய் புரிந்து கொண்டார்கள். They thought Jesus was talking about cannibalism. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நரமாம்சம் புசிப்பதை குறித்து பேசுகிறார் என்று யோசித்தார்கள். For Jewish cannibalism is intolerable. யூதர்களுக்கு இப்படி நரமாம்ச பட்சினியாய் இருப்பது என்பது பொறுத்துக்கொள்ள முடியாது. So from that moment many of them did not walk with him any longer, they walked away. ஆகவே அந்த உபதேசத்தை கேட்ட நாள் துவக்கி அநேகர் அவரை விட்டு விலகி போனார்கள். That is the word 666. 666 அதுதான் அந்த வசனம். 666. So from that time many of them left him. அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடைய நடவாமல் பின்வாங்கி போனார்கள். Jesus was a very humorous person. இயேசு மிக வேடிக்கையான நகைச்சுவை நபர். He did not say, "Hey, please go and get those people back." தயவு செய்து நீ போய் அவரெல்லாம் திரும்ப அழைத்து கொண்டு வா என்று சீடர்களை அனுப்பிவிடவில்லை. He said, அவர் சொன்னார், "Come on guys, do you also want to go?" நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ என்று கேட்டார். Peter got the answer. உடனே பேதருக்கு பதில் கிடைத்தது. He got the answer and the meaning for the word bread or the flesh and the blood. அந்த சரீரம் இரத்தம் என்கிற அந்த மாம்சம் இரத்தம் என்பதற்கான விளக்கம் கிடைத்தது. Where shall we go, Lord? ஆண்டவரே நாங்கள் யாரிடத்தில் போவோம்? You have the words of eternal life. நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. Words. வார்த்தைகள் வசனங்கள். So when you read the whole passage, you find Jesus was speaking about the words that he spoke through the Spirit. That's it, nothing more. இந்த குறிப்பிட்ட வசன பகுதியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாம்சம் இரத்தம் என்று சொன்னவைகள் ஆவியானவருடைய ஒத்தாசை கொண்டு அவர் பேசின ஜீவ வார்த்தைகள் தான் என்று சொல்லி அறிந்து கொள்ளலாம். Without this understanding, Roman Catholicism until this day is conducting mass. இந்த ஒரு விளக்கத்தை சரிவர அறிந்து கொள்ளாததனால் ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தில் இன்றைய வரைக்கும் அவர்கள் ஒரு பலி செலுத்தி வருகிறார்கள். They say that this becomes the actual blood. இந்த ரசம் இரத்தமாக மாறுகிறது. And the bread becomes the actual flesh. இந்த ரொட்டி கிறிஸ்துவின் சரீரமாக மாறுகிறது என்று நம்புகிறார்கள். It's a literal transfiguration. அது எழுத்தின்படியாக அப்படியே உருவாகாரமாகிறது என்று சொல்கிறார்கள். So when you take it, அதை நாம் பருகும் போது சாப்பிசிக்கும் போது you get life. அது நமக்கு ஜீவன் கொடுக்கிறது. So when a man is dying, please pour it into his mouth and push it into his mouth so that he will go to heaven. ஆகவே ஒருவன் மரித்துக் கொண்டிருந்தால் அவன் மரித்துக் கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் இந்த இரத்தத்தை இந்த ரொட்டியையும் இந்த ரசத்தையும் அவனுடைய வாயிலே திணித்து ஊற்றினால் அவன் நேரடியாய் பரலோகம் போய்விடுவான், ஜீவன் கிடைக்கும் என்று நம்புகிறார்கள். That some of the CSI people, Anglicans also have believed it. அதே CSI சபை ஆங்கிலிக்கன் திருச்சபை நம்ப தொடங்கி இருக்கிறது. And once Anglicans believe it, Pentecostals also will believe. ஆங்கிலிக்கன் சபையினர் நம்பினால் உடனே பெந்தேகோஸ்த சபை நம்பும். One learns from the other. ஏனென்றால் ஒருவர் ஒருவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்கிறார்கள். See, he puts the wafer here. அவர் கையிலே வைப்பது அந்த ரொட்டி துண்டு. I don't know, is it so heavy? What happens? அது கை நடுங்குறது, பாரமா இருக்குது போல. It comes from Roman Catholicism. ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தில் தான் அந்த நடுக்கம் பாரம் எல்லாம் வரும். This is bread. இது ரொட்டி தான். It's a wafer. You can either buy it here or you can buy it in the market or you buy it in Madras ELS opposite government hospital. Anywhere you can. இந்த ரொட்டி துண்டை நாம் எந்த கடையிலும் வாங்கலாம். ஒருவேளை தேவைப்பட்டால் CLS பொது மருத்துவமனைக்கு முன்னே சென்னைப்பட்டினத்தில் இருக்கிறது, அங்கு கூட நீங்கள் வாங்கலாம். It was part of a regular meal. In that meal, first item, Jesus took the bread and broken gave, and then they continued to eat the other bread. இந்த திருவிருந்து என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பொதுவான ஒரு விருந்தாக அனுசரித்த ஒன்று. அந்த விருந்தை அவர் ஆரம்பிக்கும் போது அப்பத்தை எடுத்து அதை ஆசீர்வதித்து பிட்டுக் கொடுத்தார். It has become so ritualistic. அது ஒரு இப்பொழுது பாரம்பரியமாக ஒரு சடங்காக மாறிவிடுகிறது. To the extent the moment you get your hands அந்த வாங்கும் போது கையை நடுங்குற அளவுக்கு போய்விடுகிறது. You see, taking a text out of context is a pretext. ஒரு வசனம் சொல்லப்பட்ட சூளமைவை எடுத்து நாம் கையாளும் போது அது தவறான வசனம். So in the immediate context, ஆகவே சொல்லப்பட்ட உடனடி சூளமைவு, passage or chapter context, அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிற அத்தியாயத்தின் சூளமைவு, book context, அந்த வசனம் சொல்லப்பட்ட புத்தகத்தின் சூளமைவு, parallel passages context, அதற்கு இணையான வசன பகுதிகளின் சூளமைவோடு ஒப்பிட்டு பார்த்தல், whole Bible context, முழு வேதாகமத்தோடு ஒப்பிட்டு பார்த்தல். We
have been using certain favorite texts so many times out of context that we finally forget the original context of that text. நாம் அநேக குறிப்பிட்ட வசனங்களை நமக்கு பிடித்தமான சில வசனங்களை அது சொல்லப்பட்ட சந்தர்ப்ப சூழமை விட்டு அடிக்கடி பயன்படுத்தி கொண்டு வருவதனாலே அது மூல மொழியிலே எந்த சந்தர்ப்பத்தில் சொல்லப்பட்டது என்பதையே நாம் மறந்து விடுகிறோம். Now I will give two examples for that. அதற்கு எடுத்துக்காட்டாக இரண்டு. Philippians chapter 4 and verse 13. பிலிப்பியர் 4 13. I can do all things through Christ who strengthens me. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. Now this is a good text. I love this text. Whenever we feel weak or intimidated or we feel inefficient or insufficient for the task, we invariably quote this text. நான் இந்த ஒரு வசனத்தை அதிகமாக விரும்புகிறேன். ஏனென்றால் எப்பொழுதெல்லாம் பலவீனமாய் உணர்கிறேனோ அப்பொழுது இதிலே ஒரு பலன் உண்டு என்பதாக உணர்கிறேன். அதே போல எப்பொழுதெல்லாம் நசுக்கப்படுகிறேனோ தேவையில்லாமல் நெருக்கப்படுகிறேனோ அப்போதெல்லாம் இந்த வசனத்தை உரிமை பாராட்டுகிறேன். This is a very, very good application. இது ஒரு நல்ல ஒரு பயிற்சி தான். But the primary application of the text is something different. ஆனால் இந்த குறிப்பிட்ட வசனம் சொல்லப்பட்ட சந்தர்ப்ப சூழமைவு என்பது வித்தியாசமானது. You know what it means? I can do all things through Christ who strengthens me. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொன்னாரே அதனுடைய அர்த்தம் என்ன? I can manage within my income without borrowing. That is the meaning. இந்த குறிப்பிட்ட வசனத்தினுடைய அர்த்தம் என்னவென்றால் எனக்கு இருக்கிற இந்த வருமானத்தை கொண்டு கடன் வாங்காமல் நான் சமாளிக்க முடியும். Now that is the meaning of the text. இந்த வசனத்தினுடைய அர்த்தமே அதுதான். Now you read that in verse 12. 12வது வசனத்தில் நீங்கள் அதை அறிந்து கொள்ளலாம். I know how to be abased. தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். I know how to abound. வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். Everywhere in all things I have learned both to be full and to be hungry. எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூர்ணம் and both to abound and to suffer need. பரிபூர்ணமடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். I can do all things through Christ who strengthens me. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு. If my income is 2000 rupees, if I am able to manage within 2000 rupees, that means that verse is fulfilled in my life. Managing within income without borrowing, that is the meaning of Philippians 4:13. என்னுடைய வருமானம் 2000 ரூபாய் இருக்குமானால் அந்த 2000 ரூபாய்க்குள்ளே நான் கடன் வாங்காமல் சமாளிக்க முடிந்தால் இந்த வசனத்தினால் தான் வசனத்தினுடைய நிறைவேறுதல் அதுதான் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. But every other person fails here and quote the text for something else. ஆனால் இந்த ஒரு குறிப்பிட்ட வசனத்தை இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சூழமைவை தவிர எல்லா சூழ்நிலைக்கும் பயன்படுத்துகிறார். Everybody goes for borrowing. எல்லாரும் கடன் வாங்கி கொண்டு சொல்வார். They say I can do all things, even overdrafting from bank I can do all things. வங்கியிலே அங்கே பணம் இல்லாமலே கூடுதலாக கடன் எடுத்துக்கொண்டு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்பார்கள். So you see that when a text is too often used out of context, it loses its original meaning completely. ஆகவே ஒரு குறிப்பிட்ட வசனமானது சொல்லப்பட்ட சூழமையை விட்டு எடுத்து தவறாக அடிக்கடி பயன்படுத்திக் கொண்டிருந்தால் அந்த மூல மொழியிலே எதற்காய் சொல்லப்பட்டதை மறந்து விடுகிறோம். Now another example is Hebrews 13:8. இன்னொரு எபிரேயர் 13:8. Hebrews 13:8. எபிரேயர் 13:8. Jesus Christ is the same yesterday, today and forever. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். We say that when we stand before a demon possessed man. பிசாசு பிடித்த மனிதனுக்கு முன்னால் நிற்கும்போது அந்த வசனத்தை அடிக்கடி சொல்வோம். And we say that when we stand before a terminally diseased person. மிக கடுமையான ஒருவேளை மரணத்துக்கு ஏதுவான வியாதிப்பட்டவரிடத்தில் நிற்கும்போது இந்த வார்த்தையை சொல்வோம். And we say that when we are about to offer prayer in a healing situation. ஒரு சுகமளிக்கும் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கும்போது இந்த வசனத்தை உரிமை பாராட்டுவோம். Nothing wrong in using it in such situations. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த வசனத்தை பயன்படுத்துவதிலே தவறில்லை. But that is not the primary purpose or the primary context of that verse. ஆனால் அந்த வசனம் சொல்லப்பட்ட பிரதானமான நோக்கம் அந்த சந்தர்ப்பம் கிடையாது. Now read 8 and 9 together. 8 9 ஐயும் சேர்த்து பாருங்கள். Jesus Christ is the same yesterday, today and forever. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். So don't be carried about with various and strange doctrines. ஆகையால் பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு திரியாதிருங்கள். It is good that the heart is established by grace, not with foods which have not profited those who have been occupied with them. போஜன பதார்த்தங்களினால் அல்ல கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. போஜன பதார்த்தங்களை முயற்சிக்கச் செய்கிறவர்கள் பலனடையவில்லை. In other words, Jesus Christ is the same, therefore don't go after strange doctrines. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாறாதவராய் இருக்கிறார். ஆகையால் அந்நிய போதையினால் அலைப்புண்டு திரியாதிருங்கள். So Jesus Christ is the same yesterday, today and forever is essentially for a context of sound doctrine, staying stabilized
and established in sound doctrine. That is the main context. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்ட வசனமானது இப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கியமான உபதேசத்தில் நீங்கள் நிலைவரப்பட்டு அலையாமல் நீங்கள் உறுதிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்பதற்காய் சொல்லப்பட்டது. Because many people shift doctrines every year. ஏனென்றால் அநேகர் தங்களுடைய உபதேசங்களை ஒவ்வொரு வருடத்திற்கும் மாற்றிக்கொண்டே போவார்கள். So the author says, Jesus is not keeping on changing like that. So you just follow Jesus, stick to the doctrine that you have learned from the Lord and stay there and don't be just oscillating. That is the mean. அப்படிப்பட்ட நபர்களை பார்த்துதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஆகவே நீங்கள் உபதேசத்தை ஆண்டவருடைய பாதத்தில் வசனத்தின் அடிப்படையில் நன்றாய் கற்றுக்கொண்டு அதில் நிலைவரப்பட்டிருங்கள், அலைந்து திரியாதிருங்கள், பலவிதமான உபதேசங்களினால் நீங்கள் அலைப்புண்டு போகாதிருங்கள் என்று சொல்கிறார். Now if I just keep on giving you the text which are normally taken out of context in Christian circles and ministries today, it may be as if your own faith will be shaken. நான் இந்த நாட்களிலே கிறிஸ்தவ வட்டாரத்திலே சொல்லப்படுகிற சில வசனங்களை எடுத்து இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சூழமையில் சொல்லப்பட்டதை இந்த நாட்களில் இப்படி பயன்படுத்துகிறார்கள் என்று நான் எடுத்துக்காட்டுகளை சொல்ல போவேனே, ஆனால் உங்களுடைய அடிப்படை விசுவாசமே ஆட்டம் கண்டு விடும் என்று நினைக்கிறேன். If you shake a tree, there can be two reasons, either to pull it out or to deepen the roots. நான் ஒரு மரத்தை அசைப்பதற்கு ரெண்டு காரணங்கள் இருக்கலாம். ஒன்று அதை வேரோடு பிடுங்குவதற்காக இருக்கணும், இல்லாவிட்டால் வேரை ஆழமாய் செல்வதற்கு உதவி செய்வதற்காக. Anything that I will do by the grace of God with the help of God in this program, if it shakes your faith, believe me, that is to deepen your faith. ஒருவேளை இந்த 5 நாட்கள் நிகழ்ச்சியின் போது நான் உங்களை அதிகமாய் அசைத்து உங்களுடைய விசுவாசம் அசைக்கப்பட்டது போல நீங்கள் உணர்வீர்கள், ஆனால் நன்றாக நீங்கள் என்னை நம்பலாம். நான் செய்கிற இந்த ஒரு முயற்சி தேவனுடைய கிருபையினாலே, பரிசுத்த ஆவியாண்டவர் ஒத்தாசை கொண்டு தேவனுடைய வசனத்தினாலே உங்களுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துவதற்காகவே தர, அதை இடித்து போடுவதற்கல்ல. Because if I don't shake you now and deepen your roots, your tree will not stand the torrential rain that is about to come tomorrow to the church. இன்றைக்கு நான் உங்களுடைய விசுவாசத்தை அசைத்து உங்களை உறுதியாய் ஆழமாய் வேர் கொள்ளத்தக்கதாக நான் முயற்சி செய்யாவிட்டால் வர இருக்கிற பெரிதான மழையிலே காற்றிலே நீங்கள் வேரோடு சாய்ப்புண்டு போய்விடுவீர்கள் என்பதை சந்தேகமே கிடையாது. So it is with that intention and with that constructive intention that I have prepared these studies. ஆகவே தான் அவிதமான கட்டி எழுக்கும் எழுப்பும் எண்ணத்தோடு தான் இந்த வேத பாடங்களை உழந்து ஆய நான் தயாரித்திருக்கிறேன். And when we talk about biblical interpretation, there is another aspect we have to look into. வேத வசனங்களை வியாக்கியானம் செய்வதை குறித்த காரியத்தில் இன்னொரு பகுதியை கவனிக்க வேண்டும். We need to give attention to conjunctions. நாம் இந்த வேத வசனங்களில் பதங்களை இணைக்கிற சொற்களை குறித்து நாம் கவனிக்க வேண்டும். Now can anybody else give me a better word for conjunctions? இணைப்பு சொற்கள். Okay, conjunctions are extremely important in biblical writing. வேத வசனங்கள் எழுதப்பட்டதிலே இணைப்பு சொற்கள் என்பது மிக முக்கியமானவைகள். See, we are talking about studying a text in its immediate context. நாம் எழுதப்பட்ட வசனம் சொல்லப்பட்ட உடனடி சூழமைவை பார்க்க வேண்டும் என்று பார்த்தோம். There is a few verses above and a few verses following. அதனுடைய அர்த்தம் என்ன? சொல்லப்பட்ட வசனத்திற்கு மேலே உள்ள சில வசனங்கள், அதற்கு கீழே வரக்கூடிய வசனங்கள். Now how do you find out which refers to what? இது எதோடு சம்பந்தப்பட்டது என்று எப்படி அறிந்து கொள்வது? Only through what we call conjunctions you will be able to understand the link. இந்த இணைப்பு சொற்களை உற்று கவனிப்பதன் மூலமாகத்தான் இந்த வசனத்தோடு எந்த வசனம் சேர்ந்தது என்று கண்டுபிடிக்க முடியும். I will give some examples of conjunctions. இப்படிப்பட்ட இணைப்பு சொற்களை குறித்து எடுத்துக்காட்டு. Therefore, ஆகையால், then, அப்படி இருக்க, because, ஏனென்றால், but, ஆனால், and, மேலும், also, அதோடு கூட, although, அப்படி இருந்தும், just as, அப்படியே, finally, முடிவாக, கடைசியாக. See, these are all conjunctions. There are so many, but these are some examples. அநேக இணைப்பு சொற்கள் உண்டு, இவைகள் சில எடுத்துக்காட்டான. Now we'll do some exercise in book of Romans, because Paul is known for conjunctions.
That man does not stop with verses, he goes for passages, one sentence. அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படிப்பட்ட இணைப்பு சொற்களை பயன்படுத்துதலே சிறப்பான நபர். ஏனென்றால் அவர் ஒரு வசனத்தை ஒரு வரியில் நிறுத்துவது கிடையாது, அவர் கூடுதல் வரிகளை இணைப்பு சொற்களை போட்டு எழுதி கொண்டே போவார். Now we are going to take the book of Romans and go through the beginning of most of the chapters and see conjunctions, how they help to link these thoughts. இந்த ரோமன் நிருபத்தின் ஒவ்வொரு அத்தியாயத்தை கவனிக்கும் போது துவக்கத்தில் எவ்விதமாக இணைப்பு சொற்களை பயன்படுத்தி அந்த சங்கிலிகளை தொடர்கிறார் என்று பாருங்கள். Second chapter verse 1. இரண்டாம் அத்தியாயம் முதல் வசனம். Therefore. ஆகையால். So that connects with chapter 1. இப்படியானால் இந்த இரண்டாம் அதிகாரம் முதல் அதிகாரத்தோடு இணைக்கப்படுகிறது. Third chapter. மூன்றாம் அதிகாரம் verse 1. முதல் வசனம். What advantage then has the Jew? Then. இப்படியானால் and come to verse 4. நான்காவது அத்தியாயம் verse 1. நான்காம் அத்தியாயம் முதல் வசனம். What then shall we say that Abraham our father has found according to the flesh? அப்படியானால் நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் மாம்சத்தின்படி என்னத்தை கண்டடைந்தான் என்று சொல்லுவோம். Then. அப்படியானால். Come to chapter 5. 5 verse 1. முதல் வசனம். Therefore, having been justified by faith. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால். இவ்விதமாக. Therefore. Come to the 6th chapter. ஆறாம் அத்தியாயம் verse 1. முதல் வசனம். What shall we say then? ஆகையால் என்ன சொல்லுவோம்? You begin with chapter 6, you don't understand anything. You miss the whole point. ஆறாம் அதிகாரத்தை மட்டும் எடுத்து நாம் வாசித்தால் ஒன்றுமே விளங்காது. ஆகையால் என்னத்தை சொல்வோம்? Suppose you write a letter, ஆகையால், what do you mean by that? ஒரு கடிதம் எழுத ஆரம்பிக்கும் போது முதல் வரியிலேயே ஆகையால் என்று எழுதினால் என்ன விளங்கும்? You don't understand anything. ஒன்றுமே விளங்காது. So it begins with the chapter 5. ஆகவே அதற்கு விளக்கம் காண ஐந்தாம் அதிகாரத்தை வாசிக்க வேண்டும். And chapter 5 begins with chapter 4. ஐந்தாம் அதிகாரம் ஆரம்பம் நாலாம் அதிகாரத்தில் இருக்கிறது. No, he was not playing. He was just going step by step. He builds one argument over the previous argument. அவருடைய விளக்கம் என்னவென்றால் ஒரு சத்தியத்தை விளக்கி சொல்வதற்காக சில அஸ்திபாரத்தை கட்டிக்கொண்டு மேலெழுப்பிக் கொண்டே போகிறார். Come to the 7th chapter. ஏழாம் அத்தியாயம் ஆர் in English Bible, or isn't it war? அறியாமல் இருக்கிறீர்களா? Now do you have the ஆங்கிலத்தில் இல்லை ஆர் என்று சொல்லி இருக்குது. அல்லது in English you got R? See, it's a small word, but that's how it begins. So that means it is an alternative. There is something given in the previous chapter. So next chapter, that is an alternative. முந்தின அத்தியாயத்தில் சொல்லப்பட்ட ஒரு சம்பவத்திற்கு மாற்றாக ஒரு விளக்கத்தை சொல்கிறார். ஆங்கில வேதத்திலே அல்லது இதற்கு மாற்றாக என்று சொல்லி ஆரம்பிக்கிறது. Now come to the 8th chapter. எட்டாம் அத்தியாயம். There is therefore no condemnation. ஆனபடியால் ஆக்கினை தீர்ப்பில்லை. ஆனபடியால். Therefore. ஆனபடியால். Now come to the 11th chapter. 11th அத்தியாயம். I say then, has God cast away his people? இப்படி இருக்க தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ? இப்படி இருக்க then. இப்படி இருக்க. Come to the 12th chapter. 12th அத்தியாயம். I beseech you therefore, brethren. அப்படி இருக்கிற சகோதரரே. In other words, offer your bodies a living sacrifice unto God, which is a reasonable service, etc., etc., has no meaning unless you read the previous verses. உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்புக்கொடுங்கள் என்று சொல்லுகிற அந்த வசனத்தை முந்தின அத்தியாயத்தை நாம் வாசிக்காவிட்டால் சரியான அர்த்தத்தில் விளங்கிக் கொள்ள மாட்டார். Oh, the depth of the riches of the wisdom and the knowledge of God, how unsearchable are his judgment, who has known the mind of God, who has been his counselor, who has first given him, it shall be repaid to him, of him, through him, to him are all things forever and ever. Amen. Therefore, offer you. Now, it takes totally a different meaning. நான்காம் அத்தியாயத்தில் முடிவில் அவர் சொல்கிறார், ஆ தேவனுடைய ஐஸ்வர்யம் ஞானம் அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாய் இருக்கிறது, அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள், கர்த்துடைய சிந்தையை அறிந்தவன் யார், அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் யார், தனக்கு பதில் கிடைக்கும்படி முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார், சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது, அவருக்கே என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி இருக்க
உங்கள் சரீரங்களை ஜீவபலியாய் ஒப்புக்கொடுங்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே முந்தின வசனத்தை விளங்காமல் வாசிக்காமல் பிந்தின பகுதியை அறிந்து கொள்ள முடியாது. Why should you offer yourself? ஏன் நம்மை பலியாய் ஒப்புக்கொடுக்க வேண்டும்? There is an argument behind it. அதற்கு ஒரு விவாதம், பின்னால் ஒரு தார்ப்பரியம் இருக்கிறது. Without understanding the argument, because that preacher keeps on saying, offer yourself, you offer yourself, you don't know why you offered yourself. உங்களுடைய தார்ப்பரியத்தை நாம் விளங்கிக் கொள்ளாமல் பிரசங்கியார் சொல்லுகிறார், உங்களை ஒப்புக்கொடுங்கள், ஒப்புக்கொடுங்கள், படையுங்கள், பலிபீடத்தில் கொடுங்கள் என்று சொன்னால் அதற்கு எதற்காக படைக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு தெரியாது. Many times we fail because our theology is not logical. இன்றைக்கு நாம் அநேக சமயங்களில் தோல்வி அடைந்து விடுகிறோம். காரணம் என்னவென்றால் நம்முடைய இறையியல் தத்துவத்திலே எந்த ஒரு தாற்பயம் இல்லை, இல்லாவிட்டால் காரணம் இல்லாது இருக்கிறது. Our approach many times is very illogical. நம்முடைய அணுகுமுறையானது சில சமயங்களே தத்துவத்திற்கு ஒத்து வராததாக இருக்கிறது. But Bible is not a logic book, but it is a logical book. இது ஒரு தத்துவ புத்தகம் கிடையாது, ஆனால் இதற்கு பின்னாலே ஒரு தத்துவமான புத்தகம். We should never forget it because this is God's wisdom. ஏனென்றால் இதில் ஞானம், தேவ ஞானம் இருக்கிறது. Now come to chapter 15. 15th அத்தியாயம் verse 1. முதல் வசனம். We then who are strong ought to bear with the scruples of the weak. அன்றியும் பலமுள்ளவளாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். You see, when Paul or Peter or James wrote, they did not put chapter 1, chapter 2, verse 1, verse 2. நீங்கள் ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும், பவுலோ, பேதுருவோ, யோவானோ நிருபங்களை எழுதும் போது அத்தியாயம் 1, 2, 3 என்று வரிசை எண்ணிட்டு அவர்கள் எழுதவே கிடையாது. Nobody writes letters like paragraph 1, paragraph 2 and verse number 2, sentence number 2. I don't think anybody writes like that. யார் ஒருவர் கடிதம் எழுதும் போது முதல் அத்தியாயம், முதல் வார்த்தை என்று எண் போட்டு எழுதுவதே கிடையாது. This was a much later addition. This numbering of chapters and verses was a much later addition by a pastor for the convenient use of the congregation. இந்த வேத புத்தகத்தினுடைய புத்தகங்களிலே அதிகாரத்திற்கு எண்ணிட்டு, அதிகாரத்தில் வசனத்திற்கு எண்ணிட்டதெல்லாம் ஒரு பிற்காலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. ஒரு அருமையான போதகர் தன்னுடைய சபையார் வேத வசனத்தை பயன்படுத்துவதற்கு, கண்டுபிடிப்பதற்கு உதவியாக இந்த அதிகாரத்திற்கு லக்கமிட்டு, வசனத்திற்கும் லக்கமிட்டார். I would say it is an excellent invention and introduction. இது மிக அருமையான ஒரு கண்டுபிடிப்பு, மிக பயனுள்ள ஒன்று. But at the same time, it also is a very awful interruption. ஆனால் அதே நேரத்தில் மிக பயங்கரமான ஒரு தடங்கலாகவும் இருக்கிறது. Because many people go by that chapter number and verse number rather than the thought sequence. அநேகர் வேத வசனத்தினுடைய அதிகாரம், வசனம் என்று சொல்கிற எண் அடிப்படையிலே தான் வாசித்துக் கொண்டு போகிறார்களே தவிர, இந்த வேத வசனங்கள் என்ன கருத்தோட்டத்தில் ஒன்று எழுதப்பட்டது என்கிற கருத்தோட்டத்தோடு இணைந்து போக தவறி விடுகிறார்கள். So use the chapter numbers and reference numbers only for your reference. And don't be controlled by them in your meditation or interpretation. அகவே நாம் இந்த வேத வசனங்களை குறிப்பு சொல்லும்போது மட்டுமே தான் அந்த அதிகாரம், வசனம் எண்களை நாம் பயன்படுத்த வேண்டும். ஆனால் வேத வசனத்தை நாம் படிக்கும்போது, தியானிக்கும்போது அதனால் நாம் ஆளுகை செய்யப்படக்கூடாது. Now I'm going to give you a home assignment. ஒரு வீட்டு பயிற்சி. Pick up all the conjunctions from the epistle to the Ephesians. எபேசருக்கு எழுதின நிருபத்தில் இருக்கக்கூடிய இணைப்பு சொற்கள் எல்லாவற்றையும் குறித்து எழுதுங்கள். That's one book where you have simply too many conjunctions. I should not use the word too many, but they are really many. அந்த புத்தகத்தில் மிக குறிப்பாக அதிகமான இணைப்பு சொற்கள் உண்டு. And I want you to enjoy the wonderful way these conjunctions function in that beautiful epistle. அந்த அருமையான நிருபத்தில் இந்த இணைப்பு சொற்கள் பயன்படுத்தப்படுவதனால் விளைவக்கூடிய அருமையான வேத அர்த்தங்களை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். And you will feel like dancing in the presence of God if you understand the meaning of conjunctions in the book of Ephesians. எபேசு நிருபத்தில் சொல்லப்பட்ட இணைப்பு சொற்களை நீங்கள் சரிவர விளங்கிக் கொள்வீர்கள். ஆனால் தேவனுடைய பிரசன்னத்தில் அவருடைய ஞானத்தை குறித்து நீங்கள் மிக அதிகமாய் ஆனந்த களிப்படைவீர்கள். உடனடி சந்தர்ப்ப சூழல். And I also made a reference to yesterday about the total book context. நேற்றைய தினத்திலே நாம் இந்த வசனத்தை, அந்த எழுத புத்தகம், அந்த வசனம் எழுதப்பட்ட புத்தகத்தின் சூழமைவில் சிந்திக்க வேண்டும் என்று சொன்னேன். Now there again, it is not always possible to look at everything in 16 chapters, 20 chapters. அதுவும் கூட ஒரே சமயத்தில் 15, 20 அத்தியாயங்களோடு ஒப்பிட்டு பார்ப்பது என்பது இயலாத காரியம். Each book
can be conveniently divided into several sections. ஒவ்வொரு புத்தகமும் நம்முடைய வசதிக்கு ஏற்றபடி பல்வேறு பகுதிகளாக பகுக்கலாம். That is normally called structural subdivisions of the books of the Bible. வேதத்தின் புத்தகங்களை அமைப்பு ரீதியாய் பகுத்தல் என்று சொல்லப்படுகிறது. Now I want to tell you something when I introduce all these words to you. இந்த வார்த்தைகள் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லும்போது ஒரு வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். Now what you will be learning during these 5 days if you go to a theological seminary you can get only in 1 year. நான் இந்த 5 நாட்களில் உங்களோடு கற்றுக் கொடுக்கிற இந்த காரியங்கள் யாவையும் நீங்கள் இறையில் கல்லூரிக்கு சென்றால் ஒரு வருடமாக இருந்து படிக்க வேண்டும். And even after that what exactly you will be able to understand today as a non seminarian you will find it difficult there. இறையில் கல்லூரிக்கு போகாத நபராக இந்த 5 நாட்களிலே நீங்கள் விளங்கிக் கொள்ள கூடியவைகளை நீங்கள் இறையில் கல்லூரியிலே போய் ஓராண்டு படித்த பிறகும் விளங்கிக் கொள்வது முடியுமா என்பது சந்தேகம். So I have filtered out all the 2 technical words from these explanations. நான் இப்பொழுது உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற இந்த சொற்றொடர்களிலே தேவையில்லாத கூடுதல் டெக்னிக்கல் வேர்ட் என்று சொல்கிறார்கள் அதை நான் வடிகட்டி விட்டு பேசுகிறேன். And I am retaining only the absolute necessity. நமக்கு அத்தியாவசியமான தேவை என்ன என்பதை மாத்திரம் தான் உங்களோடு சொல்கிறேன். So I want you to note down these words because you should know these words if you need to communicate it to another congregation. மற்ற சபையாருக்கு இந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்ல வேண்டுமானால் சொல்லப்படுகிற பதங்களை மிக குறிப்பாக ஆங்கில பதங்களை எழுதி கொள்ள வேண்டியது மிக அவசியம். Yesterday I saw some of the notebooks, some of the words that I have given, some link words, the technical words are missing. நான் நேற்றைய தினத்திலே சிலர் குறிப்பெடுத்த நோட்டுகளை நான் பார்த்தேன். ஆனால் நான் சில குறிப்பான வசனங்கள் இணைப்பு பகுதி வார்த்தைகளை சொன்னேன். ஆனால் அவைகள் எல்லாம் எழுதப்படவில்லை. Now today everything will look easy for you but after 1 month if you have to explain it to another congregation I tell you you'll be terribly handicapped because you won't have the words to express. ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் இந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்கும்போது சுலபமாய் விளங்கி போனது போல இருக்கும். ஆனால் ஒரு மாதம் கழித்து நீங்கள் இந்த குறிப்பேட்டை வைத்து நீங்கள் விளக்க சொன்னால் எல்லாம் விளங்கி போனது போல இருக்கும். That's fun. Okay. Now those who are writing in English and if you also know Tamil if you get some good Tamil equivalents please note them down because some of these Tamil equivalents you don't get in English Tamil dictionaries. நீங்கள் சொல்லப்படுகிற சில முக்கியமான சொற்றொடர்களை ஆங்கிலத்தில் குறிப்பதோடு மட்டுமல்லாது அதற்கு இணையான தமிழ் பதங்களையும் நீங்கள் குறித்துக் கொள்ள வேண்டியது மிக அவசியம். ஏனென்றால் இங்கிருந்து சொல்லப்படுகிறவையெல்லாம் இந்த சொல்லகராதியின் நேரடி அர்த்தமாக இருப்பதில்லை. So then you will be searching for words and you won't understand and then you'll be blinking before the congregation. அப்பொழுது நீங்கள் அந்த வார்த்தைக்கு இணையான தமிழ் பதத்தையோ ஆங்கில பதத்தை தேடும்போது உங்களுக்கு கிடைக்காது. So you won't speak Tamil, you'll speak Anglo-Tamil. நீங்கள் அப்பொழுது தமிழ் பேச மாட்டீர்கள், ஆங்கிலேய தமிழ் பேசுவீர்கள்.